காகங்கள் நிறைந்த ஜன்னல் என்ற ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு கருத்தை மையமிட்டு இருக்கு. இந்த நூல்ல உயிரினங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த உயிரினங்களில் சிறப்பா காகங்களுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையோடு எப்படி ஒத்து போகின்றது அப்படின்ற கருத்தை வந்து இந்த நூல்ல சொல்லியிருக்கிறார். இந்த நூலை எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கூட அவரு இந்த நூலினுடைய தொடக்கத்துல சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கையில நம்ம நம்மளுடைய செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே அன்னன்னைக்கு நம்ம எதை பாக்குறோம், என்ன செய்யறோம், எது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையில எல்லாரும் பார்ப்போமா அப்படின்றது வந்து தெரியாது. ஆனால் ஒரு படைப்பு சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சியும் அன்னன்னைக்கு அவங்க பாக்குறது, யார பாக்குறாங்க, யாரோட பேசுறாங்க, எங்க போறாங்க வர்றாங்க என்ற அனைத்துமே வந்து ஒரு படைப்பிற்குரிய விஷயமாகுது. அதுல வந்து கற்பனை இருக்கும், உத்திகள் கலந்து எழுதுவாங்க, நடப்பை அப்படியே எழுதுவார்கள், பலவிதமான ஒரு எழுத்து திறன் கொண்டு எழுதக்கூடிய வல்லமை வந்து படைப்பாளர்களுக்கு உண்டு. இந்த பொன்ரவீந்திரர் கவிஞர் அவர்களும் அன்றாட இயல்பாக அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி நிகழ்வு சம்பவத்துல இருந்துதான் இந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்கிறதா சொல்றார். தினந்தோறும் நம்ம நாட்டுல பல பேருக்கு வந்து பறவைகளுக்கு வந்து உணவு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது தன்னுடைய வீட்டு மேல வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. சுத்தில இருக்கக்கூடிய காகங்கள், அணில்கள், குருவிகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நம்ம வைக்க ஆரம்பிப்போம். அப்படித்தான் ஐயாவுடைய வீட்டிலையும் அக்ரிமிகள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை பக்கத்து வீட்டுல உருவானது. இவரு கொஞ்சம் அந்த காட்சியை பார்த்து பழகினவர் தன்னுடைய வீட்டிலையும் வைக்கிறாரு. குருவிகளும் அணில்களும் வந்து உணவை சாப்பிட்டு போகுது, வைக்கிறத சாப்பிட்டுட்டு போகுது. அவர் இருந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு அவர் மாறின பின்னாலையும் இதே ஒரு பழக்கம் வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய அதே உயிர்கள் வந்து வருது. அதனால அந்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அடுப்படியில இருக்கக்கூடிய ஜன்னல் பகுதியிலேயே அந்த உயிரினங்களுக்கு தொடர்ந்து அவைகள் உண்ணக்கூடிய அந்த சிறு சிறு தானியங்களை அவர் வைக்கிறாரு. பெரும்பாலும் குருவி வருது, காகங்கள் வருது, அது கூடவே சேர்ந்து அணிலும் வருது. தொடர்ந்து இவையெல்லாம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியை பார்க்கின்ற போது சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஒவ்வொன்றும் எப்படி வருது சாப்பிட்டு போறது அப்படின்னு பார்க்கின்ற போது இயல்பாக கவிஞர்களுக்கு வந்து அங்க ஒரு பதிவு வந்து ஏற்படும். ஒவ்வொரு நடக்கின்ற ஒவ்வொரு காட்சியும் பார்க்கின்ற போது அதுல இருந்து கவிஞர்கள் என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து அவர் காணுகின்ற போது காகங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றது அவருக்குள்ளவே வந்து தோணுது. அந்த காகங்களினுடைய செயல்பாடு எல்லாமே மனித வாழ்க்கையோடு ஒத்து இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து இந்த கட்டுரை வாயிலா சொல்றார். காகங்கள் நிறைந்த ஜன்னல் என்ற இந்த நூலானது கவிஞருக்கு வந்து அதாவது மனிதனின் வாழ்க்கை, மரணம், பித்திருக்களாக கருதுதல் போன்றவற்றை இதெல்லாம் நம்மளுடைய மனித வாழ்க்கையில இருக்கு, இவையெல்லாம் எப்படி காகங்களோடு ஒத்து போகின்றன அப்படிங்கிற செய்தி வந்து அவருக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறது. ஓடக்கூடிய அந்த செய்தியை இவர் கவிதையாக எழுதி இந்த நூலாக உருவாக்கம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு குடும்பத்துல இதுல இருக்கக்கூடிய கவிதைகளுடைய ஒரு சில கவிதைகளுடைய கருத்தை மட்டும் இங்க நான் சுட்டி காட்டுறேன். ஒரு குடும்பத்தில் தவறுகின்ற ஒரு உயிரானது அதே குடும்பத்தில் மீண்டும் வந்து பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கவிதையை படிக்கும்போது தெரியும். புது உயிராக தோன்று அங்கு இருப்பவர்களை தன்னுடையவர்களாக அந்த உயிர் வந்து குழந்தையா இருக்கும்போது அடையாளம் காணுகிறது. அது வளர்ந்து பேச தொடங்கும் போது அதற்கு அந்த முன் ஜென்மம் இவர்களோடு இருந்த அந்த ஒரு தன்மை நினைவு எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த ஐயாவுக்கு வந்து முன்ஜென்மத்தை பற்றிய ஒரு கருத்தோ வேறு ஒரு கோயில் ஆன்மீக தொடர்பு என்ற ஒரு நிலையில இந்த ஐயாவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கருத்தை எல்லாம் நம்பக்கூடிய கவிஞர் இல்லை. ஆனாலும் படைப்பு திறன் காரணமாக இந்த காட்சிகளை காணுகின்ற போது நடப்பு மனித வாழ்க்கை என்ன இருக்கின்றதா பொருத்தி காணுகின்ற ஒரு தன்மையினால் இந்த படைப்பு வந்து அவரிடம் மிளிர்ந்திருக்கிறது. அப்ப அந்த குழந்தையினுடைய பாவத்துல இருந்து அவரு எழுதுறாரு.
அந்த குழந்தை பிறந்த பின்னால உறவினர்களை எல்லாம் பார்த்து அது நினைக்கிறான், இந்த ஊரை நன்றாக தெரியும், மூலை முடுக்குகளிலெல்லாம் சுற்றி திரிந்திருக்கின்றேன், இந்த உறவுகளை தெளிவாக புரியும் ஆழம் வரை பழகி இருக்கின்றேன், இப்போது எனக்கானதில்லை இந்த வீடு, விபூதி கீற்றிவிட்டு கீற்று இட்டிருக்கிறாள் நெற்றியில் பொட்டிழந்து என் மனைவி. தந்தையாகவும் தாயாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாள் மகனும் மருமகளும். மறுபடியும் வந்திருக்கிறேன் நான் நோயற்ற உடலோடும் மாசற்ற மனதோடும் மழலையாய். அப்படியே வாத்தியார் ஜாடை என்றபடி வெற்றிலை மடித்திருக்கிறாள் ஒருத்தி. சிரிக்கிறேன், அழுகிறேன், தொட்டிலில் உறங்குகிறேன், எழுகிறேன், பால் குடிக்கிறேன், தவழ்கிறேன், நடக்கிறேன். எச்சில் ஒழுக ஒழுக ஙா சொல்ல தொடங்கி பேச எத்தனிக்கையில் முற்றிலும் மறந்து போனேன் பழைய என்னை. இப்ப இந்த கவிதையை படிக்கும் போது சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயது வரைக்கும் பழைய பூர்வ ஜென்ம நினைவுகள்லாம் எப்பமாவது இருக்கும், நான் பார்த்தேன் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அல்லது பழைய நினைவின்படி ஏதாவது ஒரு கருத்தை தானா சொல்லுவாங்க. ஆனா அது நமக்கு வந்து வித்தியாசமா இருக்கும், அதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்காது அப்படின்னு அது இங்க வந்து அவர் ஐயா குறிப்பிடறபடி தெரியும். இந்த நூல்லையே மிருகத்தினுடைய சிறகுகள் அப்படின்னு ஒரு கவிதைக்கான தலைப்புல ஒரு கருத்து சொல்றாரு. இந்த சிட்டுக்குருவி, அணில்கள், இவையெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து போறது, கூடுகட்டி இருக்கிறது, எல்லாமே வந்து அது இயல்பா செய்யும். ஆனா எப்ப நமக்கு வந்து இதை தொடர்ந்து நம்ம வேற மாதிரி பாக்குறோமோ, அதை ஏதாவது சுட்டு சாப்பிட்டுருவோமா, அதை காலி பண்ணிடுவோமா அப்படின்னு எப்ப ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே நினைக்கின்றானோ அந்த மாத்திரத்திலேயே அந்த உயிரினங்களுக்கு தனக்கான அழிவு வந்து விட்டது என்று அதுக்கு தெரியுமா? எப்ப மனிதன் நினைக்கின்றானோ அடுத்த நாளே அது கூட்ட காலி பண்ணிட்டு வேறு இடத்திற்கு பெயர்ந்து விடும் அப்படின்றது சொல்றாங்க. தனிமையும் கூடல் மொழியும் அப்படின்ற ஒரு கவிதையில திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய மனநிலை, பெண்களினுடைய அந்த வாழ்க்கை நிலை, ஏக்கமும் தனிமையும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை காலம் தள்ளக்கூடிய நிலையும் எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்கிறாரு. காகங்களோடு ஒத்து பார்க்கின்ற போது இல்லங்களுக்கு தினந்தோறும் குறிப்பாக தொடர்ந்து அந்த நம்ம உணவை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அமாவாசையின் போது வந்து காகங்கள் வந்து உணவு உண்ணும் போது உறவினர்களே வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம வீட்டுல வந்து நினைக்கிறோம். காக்கைகள் யாராக இருக்கும் என்று நம்மால் அறிய இயலாத போது கூட அவை நம்மிடையே வந்து பார்த்து உண்டு அது சாப்பிட்டு போறத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்திருக்கிறாங்க, நம்ம கிட்ட சேர்ந்தவங்க தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாரென்று தெரியவே இல்லை, சொல்லும் மொழியும் காட்டும் முகமும் புரியவில்லை, நாளோறும் வந்து பார்த்து உண்டு அமர்ந்து பறக்கின்றன. கவிதை சில நேரங்கள்ல வந்து அப்படியே காகம் உட்காரும், நம்ம வச்ச சாப்பாடா வந்து சாப்பிடணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதையும் இவர் கவனிச்சு சொல்றாரு, கொஞ்சம் கிராக்கியோடு தான் பறந்து கொண்டு இருக்கின்றன காகங்கள் அமாவாசைகளில் அப்படிங்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப கூப்பிடுவோம், எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் அமாவாசைக்கு வந்து அந்த உணவு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அன்னைக்கு அது கிராக்கியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மரணத்திற்கு பின்பு உறவினர்களை காகத்தின் வாயிலாக காணுகின்ற ஒரு போக்கு நம்ம கிட்ட இருக்கு. காகமானது மரணத்துக்கு பின்னாலன்னா காக்கையினுடைய கூட்டத்துல ஒரு காக்கை வந்து தவறுனா கூட அது எல்லாமே சேர்ந்து வந்து உட்கார்ந்து அமைதியா இருந்து தன்னுடைய அந்த ஒரு அனுதாபத்தை இரக்கத்தை வந்து தெரிவிக்கும். அதே மாதிரிதான் மனிதர்களும், எந்த வீட்டுல ஒரு இறப்பு நிகழ்தோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பழகியவர்களும் அந்த தெரு சேர்ந்தவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அங்க வந்து இருந்து அந்த உயிருக்காக ஒரு இரங்கலை தெரிவிக்கின்றோம். அந்த காட்சியை அவர் சொல்றாரு. குடிமகன் கைச்சம்பில் இருந்த வாய்க்கரிசியை அள்ளி இறந்து போன அப்பாவின் வாயில் போட்டுவிட்டு கொள்ளி வைத்த பின் மாமன் மச்சினன் கைத்தாங்களாக கூட்டி வந்து நிறுத்திய ஆலமரத்தின் கிளையொன்றில் சவகாசமாக கீச்சு கீச்சு என கத்தும். இது எதுக்கு சொல்றாருன்னா காக்கைகள் எல்லாமே கூடியிருந்து அந்த இறந்து போன காக்கையினுடைய உறவு வந்து அது பேணுது அப்படிங்கிறாங்க. இந்த காக்கைகள் என்ன செய்கின்றதோ அதே போலத்தான் மனிதர்களும் உறவினர்கள் கூட இருந்து என்ன செய்யணுமோ செஞ்சு இப்ப பெண்ணா இருந்தால் கணவன் இறந்து போயிட்டா
அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கைத்தாங்களா பிடிச்சி உள்ள கூப்பிடுறாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நிலைதான். இந்த காட்சி வந்து காகங்கள் கூட்டத்துல இருக்கு. அந்த காட்சியை மனிதர் நிலைக்கு கூப்பிடுகிறார். அந்த ஆலமரத்தின் கிளையொன்றில் சாவகாசமாக கீச் கீச் என கத்தும் தன் குஞ்சுகளுக்கு இரையூட்டி கொண்டிருக்கிறது அந்த தாய்க்காகம். உறவுகளை பேணக்கூடியதை சொல்ற உறவினர்கள்லாம் வந்து அந்த துக்கம் நடந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். இது ஒரு காட்சி. இந்த சடங்கெல்லாம் வந்து முறையா நிகழ்த்துறாங்க. இதுல சொல்லிக்கிட்டே போகும்போது மரணத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லு. மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. அந்த துன்ப நிலையானது எப்ப வேணாலும் வரும். தனிமையாகவும் வரும், கூட்டாகவும் சேர்ந்து வரும். காத்திருப்பவர்களுக்கும் அது வருவதுண்டு, காக்காமல் இருப்பவர்களுக்கும் வருவதுண்டு. தனிநபராகவோ கூட்டாகவோ விரும்பியோ விரும்பாமலோ மரணத்தை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு உயிரும் அப்படித்தான் சந்திக்கிறது. இந்த நிலையினை அப்படியே காகத்திட்ட நம்ம எடுத்து போய் பார்க்கும்போது, காகம் எடுத்து போன தோசை துண்டில் மரண பயமின்றி அமர்ந்தபடி ஊர்த்து கொண்டிருக்கின்றன சிற்றெரும்புகள். சிற்றெரும்புகள் எப்படி இயல்பா தானா போகுது, எப்ப அது கொத்தினாலும் தோசையை கொத்தினாலும் சரி, நேரடியா எறும்பு அந்த கொத்தும் போது இயல்பாக அந்த உயிர் வந்து மரணித்து போகின்றது. இதே நிலைதான், எப்ப வேணாலும் மரணம் வருகின்றது என்பதை காக்கையோட சொல்லியிருக்கிறாங்க. மரணம் யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற கருத்து சொல்லியிருக்கிறாங்க. மனிதன் தான் இன்னொன்னு மனிதன்கிட்ட வந்து பிறரை துன்புறுத்தி அவங்ககிட்ட இருந்து பொருளையோ சொத்துக்களையோ தான் முன்னேறணுன்ற ஒரு நிலைப்பாட்டையோ வந்து மனிதன் வந்து நிலைநிறுத்தி கொள்கின்றான். அந்த தன்மையும் அங்க காகத்திட்ட இருக்கு அப்படிங்கிறான். தான் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய பண்பும் இருக்கு. செல்ஃபிஷா இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய தன்மையையும் இங்க சொல்றாரு. இந்த பண்பு காக்கேட்ட இருப்பதை கொத்துவதான பாவனையில் நெருங்கி பறந்து பறந்து மிரட்டி அணிலிடம் அபகரித்த உணவை உண்டு மகிழ கரைந்து கரைந்து தன் காகங்களை அழைக்கிறது. பிற உயிரிடம் தன்னை விட வலுவிழந்த உயிர்கள்ட்ட அது போராடி கத்தி கத்தி அந்த உணவை வாங்கிட்டு தன் சகாக்களுக்கு கொடுக்கிறது. இதே போன்ற பண்பு மனிதர்களிடம் இருக்கின்றது. அதாவது நல்ல பண்பெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து காகங்களிடம் இருந்து நாம் பார்த்து பழகி கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். இந்த காக்கையினுடைய மரணமும் அதற்கு பிற காக்கைகள் கூடி நின்று கத்துகின்ற அந்த இரங்கல் தன்மை மனித வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாததா இருக்கு. ஒன்று போல் அவை சேர்ந்து வாழக்கூடிய தன்மை போல் மனிதர்களிடம் இருக்கிறது. இந்த நிலைக்கு அப்புறம் பிரிச்சு போறோம் இல்லையா, பிரிச்சு போகும்போது அந்த கனத்த இதயத்தோடு நம்ம பிரிஞ்சு போறோம். கனத்த இதயத்தோடு பிரிந்து பறக்கும் உயிருள்ள காகங்கள், அந்த காகங்கள் எப்படி பிரிஞ்சு போகுதோ வலியோட பிரிஞ்சு போகுதோ அது போல உயிருள்ள காகங்கள் சொல்றாங்க. அரற்றி அழுது அனுதாபம் சொல்லி மரணித்த காக்கை உள்ளிருந்து கனத்த இதயத்தோடு பிரிந்து பறக்கும் உயிருள்ள காகங்கள் என்பது இந்த கருத்தை அவர் சுட்டுகின்றார். வாழ்வில் மனிதன் தனது வேலையை செய்யும் போது ஒரு போராட்டம் வருது. அந்த போராட்டத்தை பறவைகளிடம் பிற உயிர்களிடமும் இருக்கின்றது. அந்த போராட்டத்தை சொல்லும் போதுதான் சுயநலம் உள்ள மனிதன் வந்து பின்னால இருக்கிறவங்களை தள்ளிட்டு தான் வந்து முன்னால வர்றாரு. முடிக்கிறேன். இந்த மனித வாழ்க்கையில் உள்ள இந்த கருத்தை காகங்களோடு ஒப்பிட்டு செல்லக்கூடிய ஐயா நிறைய என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கவிதை நூல்ல எந்தெந்த உயிர்களை சுற்றுறாரோ அந்த உயிர்களை எல்லாம் சுட்டி இந்த நிறைவா முடிக்கிறாரு. எப்படின்னா குருவிகள் புறாக்கள் எல்லாமே வந்து கூடி வாழக்கூடிய தன்மை உண்டு. சமாதானத்தை அதுல இருந்து நம்ம பாக்குறோம். அணில்கள் எறும்புகள்ட்ட இருந்து நம்ம வந்து தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மையை நம்ம பாக்குறோம். இந்த காகங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காகங்களின் வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை போல இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை காகங்கள்கிட்ட இருந்து நம்ம படிச்சுக்கிறதோட இந்த காகத்திட்ட வந்து நம்ம பார்க்கின்ற போது மனிதன் தன்னுடைய மரண வாழ்க்கையும் தெரிந்து கொள்கின்றான். மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையும் தெரிந்து கொண்டு அவன் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து அவன் மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதை அந்த காகங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் தெரிந்து கொண்டு உயர்வாக வாழ்வதற்கு இந்த காகங்களினுடைய வாழ்க்கை உதவுகின்றது என்ற ஒரு முறையில கவிதைகளை ஐயா பொன் ரவீந்திரன் அவர்கள் அமைத்திருக்கின்றார் என்பதனை சுட்டி முடிக்கின்றேன் ஐயா. நன்றி. நன்றி அம்மா. ஜீவகாருண்யத்தினுடைய தொடர்ச்சியாக காகங்கள் மீதான ஒரு ஜீவகாருண்யம். ஆனா கவிதைகள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு தான்.
படைப்பு எவ்வாறெல்லாம் படைக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்ல தொடங்கி காகத்தை மிக கூர்ந்து அவதானித்து அது சார்ந்த நம்பிக்கைகள், அது சார்ந்த பண்பாட்டு விழும்பியங்கள் என்ற அனைத்தையும் கவிதைக்குள் இறக்கி வைத்திருக்கக்கூடிய பொன் ரவீந்திரன் அவர்களுடைய காகங்கள் நிறைந்த ஜன்னல், அதை மிக அழகாக இந்த கவித்துவம் குறையாத வகையில் நமக்கு இங்கு எடுத்துரைத்த உமாதேவி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கம்மா.